எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஆடியோன்னு பார்க்குறீங்களா? இந்த டைம் வேறு என்னங்க சொல்ல போகிறேன். இது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டைம். ஆமாங்க, நம்மளோட சொர்க்க காலம் கல்லூரி வாழ்க்கை முடிய போகிற தருணம். சொல்லும் போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. சரி, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போ. முத முதல்ல காலேஜில் நுழைஞ்ச அந்த நிமிஷம் மனசில் ஏன்னே தெரியாத ஒரு பயம். அப்போது புது காலேஜ், புது கிளாஸ், புது சரௌண்டிங்ஸ்னு மனசில் ஒரு பாரமாகவே இருந்திருக்கும். அப்போ யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்மளை நாமே அறிமுகப்படுத்தினதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளோட கல்லூரி வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னும் 3 வருஷம் இருக்குன்னு பெருமிச்சு விட்ட நமக்கு, ஐயோ 3 வருஷம் முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த காலேஜ் லைஃப்பில் எத்தனை எத்தனையோ நினைவுகள். இது வரைக்கும் கிளாஸ்க்கு நண்பன் துணை இல்லாமல் தனியாக நுழைஞ்சிருக்கோமா? உள்ளே நுழைஞ்ச நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறத தவிர வேறு வேலை எதுவும் இருக்கா? எப்படா லஞ்ச் அவர் வரும்னு வாட்சை பார்ப்போம், ஏன்னா அப்போ தானே சண்டை போட்டு சாப்பிட முடியும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்னைக்காச்சும் அடிச்சுக்காமல் சாப்பிட்ருப்போமா? இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ நினைவுகள் இந்த காலேஜ் லைஃப்பில். நமக்கு மாங்கு மாங்குன்னு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸை என்னைக்காச்சும் மதிச்சிருக்கோமா? இல்லை காட்டுத்தனமாக கத்தி சொல்லி கொடுத்ததான் கவனிச்சிருப்போமா? கிளாஸ் நடக்கும்போது அரட்டை அடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, திருட்டுத்தனமாக ஃபோன் யூஸ் பண்ணுற சந்தோஷங்கள்லாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸுக்குன்னே எழுதி வச்ச ஒன்று. ஓடிங்கிற பேரில் ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறது, கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறது, எவ்வளோ எவ்வளோ ஞாபகங்கள். காலேஜ் டேன்னு ஒன்று வந்துட்டா போதுமே நம்மளை யாருனாலையும் பிடிக்க முடியாது. நம்ம மட்டும் தனியாக தெரிவோம், கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக போட்டிருப்போம் சொல்லுங்கள். கல்ச்சுரல்ஸில் ஸ்டேஜில் ஆடினவனை விட நம்மளை மாதிரி கீழே ஆடினவன் தான் மாஸ்க் காமிச்சிருப்பான். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய க்ரஷ், கொஞ்சம் லவ், சில லவ் ஃபெயிலியர்ஸ்னு ஒரு பட்டாளமே சுற்றிட்டுருக்குங்க. ஒன்று சொல்லுவாங்களே, இந்த உலகத்தில் எல்லா சொந்தங்களும் ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்கும், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒன்று நட்பு மட்டும்தான். அது உண்மைதாங்க. இந்த அது என்னென்னு தெரியாதுங்க, இந்த பசங்களுக்கு ஐடி கார்டை கழுத்தில் போடுறது என்னமோ ஒரு பாவச் செயல் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். உண்மைதானே, எங்கேயாச்சும் போகிறதுனாலும் இல்லாத ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணி காசு போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எந்த சொந்தமும் இந்த உலகத்தில் இருந்தது கிடையாது. அதுக்கு ஈடு அதுக்கு எதுவுமே ஈடு இல்லைங்க. இந்த மாதிரி எத்தனை எத்தனை நினைவுகள் மறக்க முடியுமா நம்மளால்? நம்மளோட காலேஜ் விண்டோ சொல்லுங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்போன்னு, நம்ம காலேஜ் கேன்டீன் சேர் சொல்லும் எத்தனை கிளாஸ் கட்டடிச்சிருப்போம்னு, நம்மளோட காலேஜில் உள்ள மரம் ஃபுல்லாக சொல்லும் இப்படிலாம் லவ் பண்ணும், நம்ம காலேஜில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் சொல்லுங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும். மொத்தத்தில் படிக்கிறத தவிர எல்லாமே பண்ணியிருப்போம். கல்லூரி நாட்களில் எங்க காலேஜ் போகையிலே